ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி கிரேசன் அன்பு பேசுகிறேன். இதான் நம்ம சேனல், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி. வீடியோக்குள்ளே போனேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹிந்தி ரீமேக்கான படம் வந்து ஹவுஸ்ஃபுல் 1, 2, 3 மொத்தம் 3 பாகம் வந்துச்சு. இப்போ வந்து 4வது பாகம் வந்து ஹவுஸ்ஃபுல் 4 வந்திருக்கு. இதோட டப் ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய் குமார், பூஜா ஹெட் வந்து நிறையா பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இதோட படத்தோட ஒன் லைனில் என்ன சொல்லணும்னா, ஒரு பெரிய சிட்டியில் ஒரு பாபர் ஷாப் வச்சுருக்க மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கடன் பிரச்சனையால் வந்து பெரிய இடத்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணால் நம்ம செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய இடத்த பொண்ணுங்களை தேடி போகும்போது, அவங்கள கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளோடது, அவங்களாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை வச்சு தான் அந்த படம் வந்து மூவ் ஆகிருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகும்போது அந்த செட்டிங் ஒர்க்கு, அந்த ஃப்ளாஷ்பேக் ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம்ஸு, அந்த பிஜிஎம், இதெல்லாம் வந்து கொஞ்சளவு வந்து நமக்கு வந்து ஸ்டடிஃபையாக கொடுத்துச்சு. இன்னொரு இந்த படத்தோட வந்து பாசிட்டிவ்ஸ் என்னென்னு சொன்னீங்கன்னா, ஒரு காமெடி எது இருந்தாலும் ஒரு காமெடியோட காமெடி கலைவனத்தோட பண்ணியிருப்பாங்க. கொலாப்ஸ் மூவி தான் சொல்லுவாங்க. எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 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 இந்த படத்தில் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குற ஒரு சிரிப்பு நம்மளாலேயுமே வர இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து ஒரு காமெடி மிக்ஸான படம் தான் இது. வந்து ஒரு சைடு பார்த்தாலும் ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட், ஒரு ராஜவம்சம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஒரு கொலாப்ஸ் எல்லா மூவிலையும் இருந்து போட்டு அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்டிங் எல்லாரும் ஃபஸ்ட்லேயும் வந்து நல்லா ஆக்டிங்க்கு வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா ஹீரோ காமெடி ஒர்க்கர்ஸ் எல்லாமே சில காமெடினா பண்ண தன்னை நிறையாமே சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காமெடினா வச்சுருந்தாங்க. இது வந்து காமெடி மூவி தாங்க, ரொமான்டிக் அண்ட் காமெடி மூவி தான். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கில் வந்து கோட்டை விட்டாங்க. ஆனால் செட்டு வந்து அந்த டான்ஸ் செட்டிங்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சாங்ஸுக்கு. ஆனால் அதில் வந்து பாட்டோட எஃபெக்ட்டு வேல்யூ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஸ்டாட்டிஃபையாக கொடுக்கல. அதில்தான் வந்து இந்த படத்தோட வீக்னஸ்ஸு அந்த அதில் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த மியூசிக்கில் வந்து கோட்டை விட்டாங்க. அதே மாதிரி பிஜிஎம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்த்தான பிஜிஎம் இல்லை, ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு கேரக்டரும் அமைக்கும் போது செப்பரேட் பிஜிஎம் வச்சுருக்காங்க. அந்த பிஜிஎம் வைக்கும் போது வந்து அந்த ஒர்த்தாக அந்த பிஜிஎம் வந்து அமையல. ஏன்னா என்னை பொறுத்தவரை அப்படி தான் இருந்துச்சு. இதுதான் அந்த படத்தோட பெரிய மிஸ்டேக் நான் சொல்லுவேன். இன்னொன்று, ஒவ்வொரு ஃபேஷ்பேக்கும் போகும்போதும் அந்த கரண்ட்டில் என்ன இருக்கோ அதுவும் வந்து கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் சார். ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் போகும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு உள்ளே வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அபிஷேக் குமார் சாருக்கு வந்து அது வரும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவங்க மூணு பேர் எப்படி அந்த மூணு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணுறாங்க, தன்னோட கடன் பிரச்சனை தீர்ந்துதான், அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம். டிஸ்னி ஹாட் ஸ்டார் ப்ரைமில் வந்திருக்கு, போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நல்லா சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். அது இன்னொன்று, அந்த மூணு புறாங்க தான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, சிவகுமார், சூர்யா, கார்த்திக். எனக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிவகுமார், சூர்யா, கார்த்திக் இந்திய சினிமா நடிகர் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு மூணு புறாவை காமிச்சிருப்பாங்க, ரொம்ப வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த சீனெலாம் பார்த்தீங்கன்னா தனியாரமே நீங்கள் சிரிச்சிருவீங்க. மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு கொடுக்க நம்மளோட மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 of 6 தாங்க நம்ம இந்த படத்துக்கு வந்து கொடுப்பேன். ஏன்னா சொல்கிற அளவுக்கு காமெடி இல்லை, சொல்கிற அளவுக்கு வந்து ஃபைட் சீன்ஸும் இல்லை. ஒரு ஆவரேஜ் படம் தான் சொல்லலாம். ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை. மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நினைக்கிற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான மூவி ரிவ்யூகளை அடுத்து உங்களை சந்திப்பது. உங்கள் எஸ்வி கிரேசன் அன்பு.